ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு இசை மூலமாக நமக்கு வழங்கியுள்ள சில பயணங்கள் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ என்ன பயன்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இம்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கம்யூனிட்டி சர்டிகிரேட் அதாவது நம்மளுடைய ஜாதி சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் நம்மளுடைய வருமான சான்றிதழ் இந்த மாதிரியான பல விஷயங்களுக்கு வந்து நம்ம ஆஃப்லைன் அதாவது ஃபார்ம் படிவும் ஃபில்லப் பண்ணி அதை பூர்த்தி செய்து நம்ம பக்கத்தில் உள்ள தாலுக்கு ஆஃபீஸ் அந்த மாதிரி செஞ்சு நம்ம எல்லாமே ட்ரை பண்ணி இருப்போம் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா நமக்கு இது எல்லாமே இன்டர்நெட் மூலமாக நமக்கு வந்து ஈஸியாக அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி நமக்கு வந்து வழிவகை பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இது அவங்க கவர்மெண்ட் நமக்கு பண்ணி பல வருடங்கள் ஆனாலும் சில இதை பற்றி சில அவேர்னஸ் வந்து நம்ம மக்கள்கிட்ட இல்லை ஸோ அதை தரம் எனக்கு இதை பார்க்க வரோம் ஸோ நம்மளே வந்து அதை வந்து எப்படி அப்ளை பண்ணி அந்த மூலமாக எப்படி பயனடையலாம் அப்படிங்கிறது சப்போஸ் இதை பற்றி எதுவுமே தெரியல அப்படின்னா நம்ம டேரெக்டாக என்ன பண்ணுவோம் நம்ம தமிழ்நாடு நடத்துகிற வந்து இ சேவை மையத்துக்கு நம்ம டேரக்டாக போய் நம்ம என்ன சொல்கிறோமோ அங்கே உள்ள எம்ப்ளாயிஸ் வந்து நமக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க ஓகேவா ஸோ அப்படி இல்லை இதை வந்து நம்மளும் ஈஸியாக பண்ணலாம் அவங்களுக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டரு வித் இன்டர்நெட்டோட வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியும் ஸோ இப்போ நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடண்டாக இருக்கீங்க இல்லைனா ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களால் வந்து இது கண்டிப்பாக ஆப்ரேட் பண்ண முடியும் ஸோ அப்போ மற்ற யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் நம்மளே எப்படி வீட்டில் இருக்கிற இடத்துல இருந்துட்டு இது வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ வாங்க ஃபஸ்ட்டு வந்து கூகுளில் போயிட்டு டிஎன்இ சேவை அப்படின்னு க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரௌசரில் வந்து கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுள் போயிட்டு டிஎன் சேவைன்னு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு வர்ற அந்த இதை க்ளிக் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம தமிழோடைய உடைய இன்டர்ஃபேஸ் அதாவது அதனுடைய ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும் ஓகேவா ஸோ இதில் வந்து இங்கிலீஷ் வெர்ஷன் தமிழ் வெர்ஷன் கூட நம்ம மாற்றிக்கலாம் நீங்கள் மேலே உள்ள இங்கிலீஷ் வெர்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த போர்ட்டல் வந்து இங்கிலீஷில் மாறிடும் ஸோ எனக்கு வந்து தமிழே போதும் எனக்கு தமிழ் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தமிழில் வந்து மாறிடும் ஓகேவா ஸோ இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த இதோடைய எல்லாம் வந்து இதோடைய இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் இல்லை அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னன்னா நமக்கு வந்து இதில் வந்து ஒரு ஐடியை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் ஓகேவா நம்மளுடைய ப்ரொஃபஷனலாக வந்து ஒரு ஐடி பாஸ்வேர்டு எல்லாம் தான் கிரியேட் பண்ணி வைக்கணும் ஓகேவா அப்போ நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தெரியும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பீங்க உங்களுக்குன்னு ஒரு ஐடி பாஸ்வேர்டு அந்த மாதிரி அதே மாதிரி தான் பண்ணணும் தென் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து உள்நிலைன்னு இருக்குது பார்த்திங்களா இதுதான் நம்ம மூலம் துறை உள்நுழைவு அப்படின்னா கவர்மெண்ட் மூலமாக ப்ராப்பராக பண்ணுவாங்க அப்படிங்களா அவங்களுக்கான போர்ட்டல் வந்து இது இப்போ நம்ம பயனாளர் உள்நுழைவு அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நம்ம உள்ளே போகலாம் ஓகேவா ஸோ அப்போ இதில் வந்து சைன்இன் கொடுத்துருக்காங்க ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஐடி க்ரியேட் பண்ணியிருக்கீங்க பாஸ்வேர்டு வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் இதில் கொடுத்து என்ட்ரு பண்ணி டேரெக்டாக போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா நியூ யூஸர்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணுங்கள் ஆ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து இன்னொன்று காமிச்சிடுறேன் வந்து உங்களுக்கு நமக்கு இந்த சேவை மூலமாக நமக்கு வந்து என்னென்ன யூசஸ்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதாவது ஜாதி சான்றிதழ் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருப்பிட சான்றிதழ் இன்கம் சர்டிஃபிகேட் வருமான சான்றிதழ் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிகேட் இந்த மாதிரியான பல வகையான சர்டிஃபிகேட் சான்றிதழ் வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு இங்கே ஆப்ஷன் இருக்குது ஸோ அதுக்குலாம் யூஸ் ஆகுது இந்த இது இந்த போர்ட்டல் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நியூ யூஸர் க்ளிக் பண்ணி உள்ளே போகிறோம் ஃபாலோனா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய நேம் டிஸ்ட்ரிக் நீங்கள் என்ன தாளுக்கு உங்களுடைய மொபைல் நம்பர் ஆதார் நம்பர் உங்களுடைய மெயில் ஐடி ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து கேட்குறாங்க ஓகேவா ஸோ நான் ஆல்ரெடி வந்து அந்த மெயில் ஐடி மொபைல் நம்பர்லாம் கொடுத்து ஒரு ஐடி க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால என்னை வந்து அது வந்து வேறு இது மொபைல் நம்பரும் ஐடியும் வந்து க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து உங்களோடய நேம் கொடுத்துக்கோங்க இதில் வந்து நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிகை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன தாலுக்கோ நீங்கள் அதில் வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்கில் வந்து நீங்கள் என்ன தாலுக்கு வரீங்களோ அந்த தாலுக்கு வந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க ஸோ அடுத்து வந்து மொபைல் அதாவது ஒரு வேலிடு மொபைல் நம்பர் ஓகேவா நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க அடுத்து வந்து உங்களுடைய ஒரு வேலிடு மெயில் ஐடி ஒன்று கொடுத்துக்கோங்க அடுத்து உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுங்க ஓகேவா இது எல்லாமே கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் நீங்கள் மெயில் ஐடி உங்களுக்கு என்ன ஐடி உங்களுக்கு நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஐடியை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அது வந்து கேப்ஸ் லெட்டராக இருக்கலாம் ஸ்மால் லெட்டரெலாம் இருக்கலாம் இல்லை நம்பர்ஸாக இருக்கலாம் மேக்ஸிமம் இது எல்லாமே கலந்துருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதில் ஐடி நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு வந்து என்ன கேட்குறாங்க பாருங்கள் இதில் எப்போவுமே நமக்கு என்ன அப்படின்னா மினிமம் வந்து சிக்ஸ் டிஜிட்டில் இருக்கணும் ஓகேவா மினிமம் சிக்ஸ் டிஜிட்டில் இருக்கணும் மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் க லெட்டர்ஸில் வந்து இருக்கணும் ஸோ அதில் வந்து என்னெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஒரு அப்பர் கேஸ் அதாவது அல்வாபேட்டில் வந்து ஒன்று வந்து அப்பர் கேஸ் ஒரு லோயர் கேஸ் இருக்கணும் ஒரு நியூமரி அதாவது நம்பர் வேல்யூவில் இருக்கணும் அடுத்து வந்து ஸ்பெஷல் கேரக்டரில் இருக்கணும் ஓகேவா இதெல்லாமே கலந்து இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ அதே இது சேம் கீழே க்ரியேட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கீழே வந்து இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து அப்படியே கேப்சர் பண்ணி சைன் அப் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்போ என்னால் போக முடியாது அதனால் உங்களுக்கு இதிலே சொல்கிறேன் அது இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வரும் அப்படின்னா நீங்கள் சைன் அப் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய என்னென்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் ஓகேவா அந்த ஓடிபி நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து கம்ப்ளீட்டுன்னு வந்துடும் ஸோ அது மூலமாக அவங்களுக்கு வந்து உங்களுக்குன்னு வந்து நீங்கள் ஒரு ஐடியை வந்து க்ரியேட் பண்ணிக்குவீங்க ஓகேவா ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் எப்படி உள்ளே போகணும் அப்படிங்கிறத நான் வந்து இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க ஓகே இப்போ நீங்கள் எல்லாம் கொடுத்துருவீங்க மொபைல் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் கொடுத்துட்டு லாகின் கொடுங்க அப்படின்னா லாகின் வித் மொபைல் நம்பர் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சேஃப்டி பர்பஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பருக்கு ஓடிபி நம்பர் வரும் அதை கொடுத்ததுக்கப்புறம் தான் அடுத்து வந்து ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் இதுதான் தான் நீங்கள் அங்கே என்ன நேம் கொடுத்துருக்கீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து இங்கே வந்து ரிஜிஸ்டர் ஆகிரும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து அவங்க என்னென்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களோ அந்த இதை அந்த சர்டிஃபிகேட்லாம் அப்ளை பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இங்கே வந்து டிபார்ட்மெண்ட் வாய்ஸ் வந்து இருக்குது ஓகேவா ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து டிபார்ட்மெண்ட் வைஸில் வந்து ரெவன்யூ ஸோ நம்ம வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் எல்லாமே என்ன ஆகும்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கீழே தான் வரும் ஓகேவா இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இதில் வந்து அடங்கள் இ அடங்கள் அதாவது நம்மளுடைய சித்த அடங்கள் நம்மளுடைய நிலம் சார்ந்தமான சர்டிஃபிகேட்டு உங்களுடைய கம்யூனிட்டி நேட்டிவிட்டி இன்கம் சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் டெசர்ட் உமன் சர்டிஃபிகேட்டு ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம் இந்த மாதிரி மொத்தம் பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி எயிட் டைப்ஸ் இருக்குது ஓகேவா டுவெண்ட்டி எயிட் டைப்ஸ் ஆஃப் இது வந்து நம்ம அப்ளை பண்ணி நம்ம பெனிஃபிட்ஸ் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து இது மூலமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ எந்த இது வேணுமோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த சேவை மூலமாக யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி வந்து ஒரு ஐடி க்ரியேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த ஐடியை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு இதை வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் தேங்க்யூ